பசங்களா, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கடா, ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கி விட்றாதீங்கடா. ஹாய் காய்ஸ், ஆம் தேவ். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தாய்லாண்டில் பட்டாயாவில் இருக்கோம். ஸோ இங்கே ஸ்பெஷலான ஒரு தெரு இருக்குது, அதுதான் வாக்கிங் ஸ்ட்ரீட். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அங்கே என்னென்னலாம் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஜாலியாக கண்டு மகிழுங்க, ஒரு பேச்சுலர்ஸ்க்கான உலகம் இது. நாட்டில் வந்து ஒரு சில எல்லா விஷயங்களும் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஹாஸ்டலில் இருக்கோம். இங்கேருந்து கிராப் புக் பண்ணியாச்சு. ஸோ கிராப் வந்துட்டுருக்கு, பைக் டாக்ஸி தான். சரியான டிராஃபிக்ங்க, செம கும்பல் இருக்கும் போல். 31 பாத் இங்கேருந்து போகிறதுக்கு புக் பண்ணியாச்சு, வந்துடும். அப்புறம் வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கோம், ஒரு அக்கா தான் வந்து பிக்கப் பண்ணாங்க. அவங்க கூட போயிட்டு வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் இறங்க போகிறோம். ஸோ ஏதோ ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகிறாங்க, ஏன்னா அந்த சைடில் ஃபுல் டிராஃபிக் இல்லைங்க. கைஸ், வாக்கிங் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கைஸ், இதுதான் வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸு. இது வாக்கிங் ஸ்ட்ரீட்டா இல்லை இந்தியன் ஸ்ட்ரீட்டான்னு தெரியல. பூரா பயிலும் வந்து இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் இங்கே எல்லாமே இந்தியன்ஸ் மட்டும்தான். நான் ஹாஸ்டலில் இருந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது ஃபுல்லாக இந்தியன்ஸ் மட்டும்தானே இருக்காங்க இங்கே அப்படின்றாங்க. இது பேங்காக்கான்ற மாதிரி ஏன்டா அநியாயம் பண்ணி வச்சுருக்கீங்கடா எங்கள் பேர்லாம். அந்த பால் எடுத்து அதில் அடித்தா அந்த பொண்ணுங்க அந்த கீழே விழுல அந்த கேமு. ஓ, இன்னும் டைம் ஆகலைங்க. ஸோ அதான் க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் டைம் ஆகலை. ஸோ எல்லாமே சாத்தி இருக்குது, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் தான் சொன்னே, விடிய விடிய இவங்க பார்ட்டி பண்ணிவிட்டு விடிய காலில் நல்லா தூங்குற ஆளுங்க. ஃபுல்லாகவே இந்த ஏரியா அப்படி தான் ஒர்க் ஆகும். கைஸ், ஒரு அட்டை எடுத்துகிட்டு வந்தான். என்னடா அப்படின்னு பார்த்தேன். இருங்க இருங்க பையா, சொல்கிறேன் சொல்கிறேன்னா. சரி, என்னன்னு கேட்டதுக்கு வந்து ஒரு அட்டையை காட்டினான் மெனு மாதிரி. அதில் வந்து எல்லா ஷோவும் லைக் ஃபுல்லாக அடல்ட் ஷோ எல்லாமே வந்து நியூட் ஷோஸ் வந்து நடக்குது. ஃபுல் ஷோவையும் பார்க்கணும்னா 700 பாத்து, அதான் 1500 ரூபாய்ண்ணா. ஃபுல் ஷோவையும் பார்க்கணும்னா இல்லைடா நான் வரண்டா, இல்லைடா எனக்கு வேணாண்டான்றேன். இருங்க இருங்க, ஷோ இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணுங்கன்றான். தனித்தனியானா அதுக்கு ஒரு ரேட் தான். பாருங்க, இதான் அது மெனு, ரொம்ப இதாக இருக்கு. ஸோ அதான் அதில் லைட்டாக காட்டிட்டேன். கைஸ், எங்கே போனாலும் இந்த 7-Eleven மட்டும் கூட்டம் குறையவே மாட்டேங்குதுங்க. சரியான கூட்டம், ஏன்னா அங்கே வில குறவுன்னா இல்லை, அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த டைம் போனாலும் 24 hours நமக்கு சாப்பாடு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து கூட்டம் அள்ளும். நானும் அங்கே போய் வாங்கி சாப்பிட்டேன் நைட்டில். இங்கே வருங்க, இன்னும் கூட்டம் ஏறலைங்க. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 அந்த மாதிரி ஆகுது. இது எல்லாமே வந்து சரியான இடம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு ஒரு சில இடங்கள்லாம் பார்த்து போனோம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, உள்ளே கூட்டு போய் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. ஸோ நிறைய கேள்விப்பட்டேன், ஏன்னா ஃபுல்லாக இந்தியன்ஸாகவே இருக்கீங்களா இங்கே, ஏதாவது குத்து கித்துக்கு எடுத்துட்டிங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ பேர் இங்கே தான் இருக்கீங்க, இந்தியாவில் அப்போ யார் தாண்டா இருக்கீங்க? உனக்கு என்னடா வேலைன்னு கேட்காதீங்க, நான் சும்மா சுற்றி பார்க்காம. எல்லா இடத்துலையும் அந்த லைவ் செக்ஸ் ஷோ வந்து நடத்துகிறாங்க. இல்லை பொண்ணு கூட ஒரு அட்டை வச்சுன்னு பாருங்க, அது பாருங்க, எல்லாருமே அதை தான் கையில் வச்சுட்டு தெரியுதான். ஆக்சுவலி அது பேர் பிங் பாங் ஷோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. இல்லை லைவ் செக்ஸ் ஷோ ஒன்று மட்டும்தான் போட்டிருக்கு. ஏய் பசங்களா, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கடா, ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கி விட்றாதீங்கடா. ஈஸா அங்கே வாக்கிங் ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம அப்படியே நடந்து இங்கே வந்தோம். ஸோ அந்த பட்டாயா சிட்டின்னு ஒரு போர்டு தெரியும்ல, ஸோ அது வழியாக நடந்து வந்த உடனே இந்த இடத்துல நிறைய க்ரூஸ் ஷிப்லாம் நின்றுச்சிங்க. ஸோ ஆக்சுவலாக அதோ இருக்குது, அதோ ஒன்று இருக்குது, ஓரியன்டல் ஓஷன், ராயல் ஈஸ்டர்ன் க்ரூஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு க்ரூஸ் இருக்குது. இது எப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம புக் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட சார்ஜ், ஒரு பேசிக்கு 250 பாத்துலேருந்து கேட்பாங்களாம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இறக்கி விட்ருவாங்க. ஒன்றும் இல்லை, அந்த போட்டில் இறக்கி விட்ருவாங்க, அங்கே வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி, இவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் டைம் ஆகட்டும்னுட்டு. டைம் ஆனவுடனே வாக்கிங் ஸ்ட்ரீட் உள்ளே போகலாம். சீக்கிரமாக ஏன்டா வந்த
ஏன் வந்த என்ன நானே கேட்டுக்கிறேன். அது எப்படியா டைம் ஓட்டணும். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயோ 8 தாங்க ஆகுது. இன்னும் எவ்வளோ நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அதோ தெரியுது பார்த்தீங்களா, பட்டாயா சிட்டி அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் பீச்சு, இது ஃபுல்லாக பீச்சு. இன்னொரு பீச் ரோடு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து அந்த ஃப்ரீலான்சர்ஸ்லாம் நிற்பாங்க. ஸோ அந்த சைடு வரப்போ பார்த்தேன், அது நான் எடுக்கல வீடியோ. வில் ட்ரை டு கெட் தட் வீடியோ. வாக்கிங் ஸ்ட்ரீட்லேருந்து வந்தோம். ஸோ இங்கே இது விற்றாங்க கானு. ஸோ 30 பாத் தான் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. கைஸ் ஆக்சுவலாக அவங்க நிற்கிறாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து ஃப்ரீலான்சர்ஸு. நான் சும்மானாக்கும் போய் கேட்டேன் எவ்வளோ அப்படின்ட்டு. இதுக்கே நான் கூச்சப்பட்டேன். இங்கே கர்நாடகாவிலேருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட தான் போயிட்டு நானும் சும்மா நின்றுட்டு இப்போ அவங்க கேட்கும்போது பார்த்தேன். இங்கே வந்து லேடி பாய்ஸ் வந்து அதிகம். லேடி பாய்ஸ்னால் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்னது அது திருநகைகள், அவங்க வந்து அதிகம். ஸோ அதனால் இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி போகிற மாதிரி அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஐ ஹவ் சீன் ஆஃப்ரிக்கன்ஸ் பார்த்தேன். அப்புறம் அந்த லைனில் வந்து தாய் பீப்புள் லாவோஸ்லேருந்து இருக்காங்க, வியட்நாம்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பெலரஸ் ரஷ்யாவிலேருந்து ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து 1500 பாத்து. ஸோ ஆக்சுவலாக பேசிக்காக இங்கே 1000 1500 பாத்து தான் அவங்க வந்து கேட்குறது. ரூமுக்கு வந்து தனியான ஒரு 300 பாத்தோ 250 பாத்து வந்து கேட்குறாங்க. அவங்களே ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் அவங்க சொன்னாங்க. நான் ஜஸ்ட் கேட்டேன், போகிறப்ப பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு ஹே ஹான்சம் ஹாய் ஹான்சம்னு வைங்க எல்லாருக்கும். என்ன மட்டும் இல்லை, வர எல்லாரையுமே அதை தான் சொல்லுவாங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கான். கூட்டு போயிட்டு அங்கே 10 பேர் இருப்பாங்களாம், இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவாங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. மாப்பிள்ளை இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. அந்த நீங்கள் நிறைய இடத்துல வந்து மசாஜ் பார்லர்ல லீகலாகவே இது பண்ணுறாங்க. கைஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏகப்பட்ட பப்ஸ் இருக்குது. முக்காவாசி பப்பில் என்ட்ரி ஃபீஸே கிடையாது. ஸோ அதுக்கு பதில் நம்ம உள்ளே போயிட்டு ஒரே ஒரு சின்ன பியரோ ஈவன் நீங்கள் தண்ணியே கூட வாங்கிட்டு உட்காரலாம். ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன பியருக்கே வந்து 300 பாத், அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 800 பக்கம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ் பேசிக்கலாக வந்து இந்த பப்பு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போயிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு உட்காருவீங்க. அங்கே வந்து நிறைய பெண்கள், தாய்லாந்தை சேர்ந்த பெண்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களா வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பொண்ணை போய் பார்க்கணுன்னாலும் அங்கே இருக்கிற பெண்களை நீங்கள் போய் தேடி அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் அவங்க கூட உட்காந்து அங்கேயே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அவங்களே உங்கள் கூட கூப்பிட்டும் போயிடலாம். ஸோ இதுதான் பேசிக்காக அந்த பப்போட கான்செப்ட். ஸோ அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்லாம் முக்கால்வாசி நடக்கவே நடக்காது. கோவா மாதிரிலாம் கிடையாது. தாய்லாண்டு வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ கோவாவையும் தாய்லாண்டையும் வந்து தயவு செஞ்சு கம்பேரே பண்ணிக்காதீங்க. இது வந்து வேறு உலகம் தாய்லாண்டுன்றது.
ஸோ முழுக்க முழுக்க செக்ஷுவல் டூரிசம் வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த பட்டாயா. ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். பட் பார்த்து கவனமாக இருங்க, சேஃப்டியாக இருங்க, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வாடாமச்சா நம்மளும் எப்பயாவது ட்ரிப்பு கிளம்பி தாய்லாண்டுக்கு போவோம், போய் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் எத்தனை பேர் கோவாக்கு வந்து குரூப் ஆரம்பித்து போகாமல் இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் தாய்லாண்டுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் போயிடுங்க, போய் சந்தோஷமாக அனுபவிங்க. இங்கே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள்.